ஸோ இட்ஸ் எ பியூர் லவ் ஸ்டோரி. நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அதிகமாக லவ் பண்ணீங்களா இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டியா? வாட் த ஹெல் சார், வாட் யூ மீன்? போலீஸ் நான் என்ன வேணா கேட்கலாமா? சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் இறந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் சார். பரவாயில்ல, என்கிட்ட கூட சொல்லலாம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தப்போ மயன் சோஃபாவில் படுத்துட்டுருந்தா, அவள் தூங்குறான்னு நினச்சேன். பட் செருப்போடு தூங்குறதை பார்த்து சந்தேகப்பட்டு எழுப்பினேன். பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கடைசியாக பார்த்தது எப்போ? ஐ மீன் உயிரோட? காலையில். அப்போ தான் யூஎஸ்லேருந்து வந்திருந்தா. எப்போ யூஎஸ்க்கு போனாங்க? பிஸ்னஸ் விஷயமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தா. ஒரு மாதம். ஆக ஒரு மாதம் கழித்து பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? டவுட் டவுட் டவுட். ஏன் சார் எம்எல்ஏ இவ்வளோ சந்தேகப்படுறீங்க? மாயாக்கு ஜெட்லாக் இருக்கும், அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் ஆஃபீஸ் போனேன். அண்ட் ஒன் மோர் திங், என் ஒய்ஃபு கடைசி மூச்சு வரைக்கும் காதலிச்சுட்டு இருந்தேன். காதலிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர்ஸ். மூச்சு நின்னதும் காதல் நின்று போச்சா? ஆ, லாங் ஃப்ளைட் ஜேர்னினால டாக்டர் வந்து மாயா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் சொல்கிறாங்க சார். அதே சார் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாய், எங்கள் ஆளுங்க ஃபோன் பண்ண போ, நீங்கள் வீட்டில் இல்லை. ஆ, ஒரே தலைவலி, மாத்திரை வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாம். அங்கேருந்து நேராக இங்கே தானே வந்தீங்க? ஆ, தென் மாத்திரைங்க ஷமி. ஓ காட், ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். ஏன் சார் நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் இல்லை, உங்கள் ஒய்ஃப் உங்களை நம்பலை. மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்களை வாட்ச் பண்ணுங்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் ஹையர் பண்ணிருக்காங்க. வாட் நான்சென்ஸ். எதுக்காக என் ஒய்ஃப் எம்எல்ஏ சந்தேகம் பண்ணும்? என்ன ப்ரூஃப்? அந்த ஆளுக்கு பணம் கொடுத்ததுக்கு உண்டான ரெசிப்ட் இதில் இருக்கு. மேபி உங்களுக்கு ஒரு தகாத உறவு இருக்குன்னு அவங்க நம்பியிருக்கலாம். அவங்க நம்புறது உண்மையா இருந்து உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சொத்துல உங்களுக்கு ஒரு பைசா கூட வராது. பட் த க்வெஸ்சன் இஸ், அந்த டிடெக்டிவ்க்கு உங்களை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சான்னு? தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சதை உங்க ஒய்ஃபுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஒய்ஃபை முடிச்சிட்டீங்க. இப்போ எங்க டீம் டிடெக்டிவ் கிருஷ்ணபிரசாத் வீட்டுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிஞ்சிடும் சார். கிருஷ்ணபிரசாத் டிடெக்டிவ் இல்ல சார், மாயாவோட லாயர். அவர் இறந்து போயிட்டார் சார். ஹவ் டு யூ நோ? இங்க பாருங்க, கிருஷ்ணபிரசாத். அசோக், என்ன சொல்லுங்க சார். கிருஷ்ணபிரசாத் ஆஃபீஸில் இருக்க, அவர் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அவர் எங்கே போனார்ன்னு தெரியல சார். டெலிஃபோன் கால்ஸ், எனி மெசேஜ்? நோ சார், நத்திங் சஸ்பிஷியஸ். சரி, அக்ஷய் வீட்டுக்கு போயிட்டு தரவை செக் பண்ணுங்க. ஓகே சார. பாய்ஸ் லெட்ஸ் கோ. ஜான்சி சார், அந்த கணபதி பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல சார். நம்ம ஏசி அங்கே தான் இருக்காரு.
சொல்லு பூமி. அக்ஷய், நான் நல்லா விசாரிச்சிட்டேன். கிருஷ்ணபிரசாத் லாயர் இல்ல, டிடெக்டிவ். அவரை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சதா? இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிளாட்டுக்கு வரும்போது பிளாட் வாசல்ல ஒரு என்வலப் இருந்தது. அத என்ன செக் பண்ணி பார்த்தேன், அதுல ஒரு பென்ட்ரைவ் இருந்தது. அந்த கவர்ல கிருஷ்ணபிரசாத் பேர் போட்டிருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த பென்ட்ரைவ்ல கிருஷ்ணபிரசாத்னு ஒரு போல்டர் இருக்கு, அதுல இருக்கிறத உங்களுக்கு அனுப்புறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அக்ஷய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்ஷய், ஐயோ, ரைட், லிஃப்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அக்ஷய், லிஃப்ட் நின்றுச்சா? உங்க கூட யார் இருக்கா? லிஃப்ட்ல என் கூட யாருமே இல்ல. அக்ஷய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூமி, பூமி, எமர்ஜென்சி பட்டன் பிரஸ் பண்ணு. லிஃப்ட் மூவ் ஆகுது. அக்ஷய், இட்ஸ் மூவிங் டவுன். உனக்கு ஒன்றும் ஆகல? பூமி, 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 ஹலோ, ஹலோ பூமி, எங்க போறீங்க? சார், நான் போகணும். இங்கே நான் தான் ஆஃபீஸர். யூ ஆர் அண்டர் மை கஸ்டடி. சார், ஒருத்தங்க ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்களுக்கு என் ஹெல்ப் தேவை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க, நான் போகணும். யாருக்கு சார்? உங்களுக்குலாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் போகணும், அவ்வளோதான். வாட் ஆர் யூ பிளாபரிங்? மரியாதை உள்ள போங்க. எதுக்கு சார் உள்ள போனோம்? நான் என்ன பண்ணேன் என்ன கஸ்டடியில் வச்சிருக்கீங்க? நீங்க போங்க, நான் சொல்றேன். சார், யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ். நான் நடந்தனா அப்புறம் என்னையா சொல்லிட்டே இருக்கேன்? சேம் அட்ரஸ், பூமிகா, நம்பர் 50, சேமிஸ் ரோட், கோட்டூர்புரம். ஓகே, ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு என்னுடைய டீம் அனுப்பிச்சிருக்கேன். என்ன நடந்தது? ஃப்ரம் த பிகினிங் சொல்லுங்க. அவ பேர் பூமி, பூமிகா. ஷீ இஸ் ஃப்ரம் மும்பை. நான் ஒரு காலேஜுக்கு கெஸ்ட் லெக்சராக போயிருந்தேன். அங்கே தான் முத முதல்ல பூமிகாவை பார்த்தேன். அப்புறம் என்ன வந்து சந்திச்சேன். நான் ஏதாவது இம்பார்ட்டண்டா மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்டேன்.
நான் அம்மான் போய் சொல்ல. இன்னைக்கு கிளாஸுக்கு நான் லேட்டா தான் வந்தேன். Did I miss something? அவ கெமிஸ்ட்ரியில் ரொம்ப வீக்காக இருந்தா. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள ஒரு காதல் வளர ஆரம்பிச்சது. நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில் சந்திக்க ஆரம்பித்தோம். நான் பூமியை சந்தித்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே ரிஃப்ரெஷிங்காக இருந்தது சார். I was expecting you early. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பூமி என் மேலே ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவள் என்னை சந்திக்கவே இல்லை சார். அவளை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பூமி இல்லாமல் என்னால் வாழவே முடியல சார். ஏய் பூமி, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? நினைச்ச மாதிரி அது அவ்வளவு ஈஸியா இல்ல. மாயா என்ன வாட்ச் பண்ணிட்டே இருந்தா. எவ்ரி மூவ் She was watching me. நான் எங்க போறேன், யாரை சந்திக்கிறேன்னு ஒரு நாளைக்கு 10 தடவை கால் பண்ணுவா. I was tortured. யாருக்கும் டவுட் வராத மாதிரி மாயாவை முடிச்சுன்னு முடிவு பண்ண, அதுக்கு பூமியையும் கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சேன். நேச்சுரல் ஹார்ட் அட்டாக்ல மாயா இறந்தது மாதிரி ஒரு மர்டர் பிளான் பண்ண, ஆனா அவ சாகல. சார், நானாவது உங்க கஸ்டடியில் இருக்கேன். ஆனா மாயாவோட அடுத்த டார்கெட் பூமி சார். சார், முதல்ல அவளை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ். என்னோட சின்ன சின்ன அசைவுகளையும் அவ தெரிஞ்சுக்குவா சார். ஷி நோஸ் அபவுட் மீ கம்ப்ளீட்லி இன் அண்ட் அவுட். நான் BL18 கலந்து கொடுத்த ஒயின் கிளாஸை எனக்கு தெரியாம அவ மாத்திருக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா இதை வச்சு உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல சார், இல்ல, மாயா உயிரோட தான் சார் இருக்கா. பிளீஸ் பிலீவ் மீ சார். சார், டாக்டர் சொன்ன மாதிரி மாயா கேட்டலாப்சிக்கு வரதுக்கு நியூரோலிப்டிக் மெடிசன் எடுத்துக்கலாம். மாயாக்கு எல்லா விஷயமும் தெரியும் சார். நியூரோலிப்டிக் மெடிசன் என்ன பண்ணும்? அதை பிளட்ல டைல்யூட் பண்ணா லங்ஸோட ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் பண்ணி ஹார்ட் நின்று போயிடும். அதோட ஏஜென்ட் பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மெட்டபாலிஸ் ஆகி பாடி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். அப்படி பண்ண ரிஸ்க் இல்லையா? மாயாக்கு இல்லை, அவளுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவளுக்கு தோக்குறது பிடிக்காது சார். உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்ல. பூமிக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் விசாரிங்க சார். ப்ளீஸ். Excuse me, sir. I'll be back. Sir, Akshay வீட்டில் இருந்து ACP சார் கால் பண்ணியிருக்காரு. Thank you. யாதே சார், அக்ஷய் வீட்டில் FSL-ஓட மார்ச்சரி பிளான் கிடைச்சிருக்கு. அதே FSL பில்டிங் செக்யூரிட்டியை எப்படி பிரீச் பண்ணணும்னு ஒரு ப்ளூ பிரிண்டையே ரெடி பண்ணி வச்சிருக்கான் சார். அவரோட ஜாக்வார் கார் டிக்கியில் மண்ணை தோண்டறதுக்கு சில ஐட்டம்ஸ் வச்சிருக்கான். அதுல ஒரு ஷூவும் இருக்கு, சைஸ் 10. ஐ திங்க் ஹி சீம்ஸ் டு பி எ கல்ப்ரிட் சார். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ சார். அவன் வீட்டில் 0.38 ரிவால்வர் கிடைச்சிருக்கு. அதுல 3 புல்லட் மிஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக ஃபயர் ஆன மாதிரி இருக்கு.
சாரி, மாயா பாடி பத்தி ஏதாவது தெரிஞ்சது? இன்னும் கிடைக்கல, தேடிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே, ஐ அம் கெட்டிங் எ கால். யா, கணபதிக்கு நினைவு வந்துருச்சு சார். ஏதாவது சொன்னாரா? சொன்னார் சார். கண்ட்ரோல் ரூம் சார், என் பேர் கணபதி சார். ஃபாரன்சிக் லேப் செக்யூரிட்டியா இருக்கேன் சார். சார், இங்க ஒரு பாடி, அது வந்து பாடி சார். இங்க என்னென்னமோ நடக்குது சார். சார், எனக்கு பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஓகே சார்.